ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிஎம்பி சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அந்த மிஸ்ட்ரி ஷாப் பற்றி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயரில் மிஸ்ட்ரி ஷாப் வந்துருக்கு. இந்த மிஸ்ட்ரி ஷாப் போகிறோம்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ இந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு 90% வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் தர சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா 75%தான் வந்துருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே 75%தான் வந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது கரீன் வந்து ஃபிக்ஸடாக வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மிஸ்ட்ரி ஷாப் பார்த்தீங்கன்னா March 31st வரைக்கும் இருக்குது, அதாவது கரெக்டாக ஒரு 7 டேஸ் தான் விட்டுருக்காங்க. இந்த மிஸ்ட்ரி ஷாப் வந்து உண்மையிலே ஒர்த்தான மிஸ்ட்ரி ஷாப், ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இன்குபேட்டரில் வந்து MP40 ஸ்கின் வந்திருக்கு. அது வாங்குறதுக்கோசம் நம்ம இந்த இதில் வந்து இன்குபேட்டர் ஊச்சி வாங்கிக்கலாம். அதே மாதிரி எலிட் பாஸ் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எலிட் பாஸ் போட்டேன், 124 டைமண்ட் வந்துருக்கு. இந்த சீசன் எலிட் பாஸ் போடணும்னு எதிர்பார்க்கல. மிஸ்ட்ரி ஷாப்பில் தேங்க்ஸ் சொல்லணும். இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டாலேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்க யாருமே தெரிஞ்சிருக்கலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்து அலோக் வர ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் பார்த்தீங்கன்னா அல்வாரா தான் வந்திருக்கு இந்த மிஸ்ட்ரி ஷாப்பில். அது ரொம்ப ஏமாத்திர விஷயமா இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எடுத்து மிஸ்ட்ரி ஷாப் வருமே யாருமே எதிர்பார்க்கல. காரணம் என்னென்னா நிறைய ஈவெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்தமாரி நேரத்தில் வந்து மிஸ்ட்ரி ஷாப் வராது, அடுத்த மாதம் தான் வர எல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா கரீனா வந்து நம்ம டாப் அப் பண்ணிக்கிறதுக்கோசமே டைமில் மிஸ்ட்ரி ஷாப் விட்டுருக்காங்க. நல்ல வேலை நான் எந்த ஈவெண்ட்டையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் சேர்த்து வச்சுனா இப்போ நான் எலிட் பாஸ் போட்டேன். நான் ஏற்கும் போன சீசன் இந்த தப்பு தான் போனேன், அதனால் எலிட் பாஸ் போட முடியல. நான் வேணால் ப்ரொஃபைல் காட்டுறேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சீசன் எலிட் பாஸ் போட்டிருக்க மாட்டேன். காரணம்னா அந்த மாதிரி டைமண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் எந்த ஒரு ஈவெண்ட்டில் அவசரப்பட்டு டைமண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லு. என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் டைமண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டு மெம்பர்ஷிப் போடலாமல் சொல்கிற ஐடியாவில் தான் இருக்காங்க. நான் அந்த மாதிரி டைமண்ட் வேஸ்ட் பண்ணாதான் நான் தப்பிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து 2 இன்குபேட்டர் வச்சுருவாங்க சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் டைமில் அப்படி சேர்த்து வைக்கலாம் சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ஆட் ட்ராப் வந்துச்சுன்னா அடுத்த சீசன் எலிட் பாஸ் போட்டுடலாம். அடுத்த சீசன் எலிட் பாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்கோசம் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கிட்ட வந்து இந்த எவல்யூஷன் ஸ்டோன் கொஞ்சம் நிறைய இருக்குது. எனக்கு ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சா கூட நான் ஒரு MP40 ஸ்கின் நான் தாராளமாக வாங்க முடியும். ஸோ நான் அதனால் என்ன பிளான் பண்ணேன், ஒரு 2 இன்குபேட்டர் வவுச்சர் வாங்கிட்டு அதை 2 ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணுறேன். பேலன்ஸ் டைமண்ட்ஸை நான் சேவ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்தமாதிரி நீங்களும் டைமண்ட்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தமாதிரி டிஸ்கவுண்ட் ரிசல்ட் வேஸ்ட் பண்ணுறதுங்க தயவு செஞ்சு. இப்போ நம்ம போய் அந்த எலிட் பாஸ்வேர்டு இது எல்லாத்தையும் க்ளைம் பண்ணிக்க ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா மேலே ஃபயர் பாஸ்வேர்டு எலிட் பாஸ் போடாத ரிவார்ட்ஸ் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட் நான் க்ளைம் பண்ணிக்கிறேன். அதை இறா அதை க்ளைம் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா க்ளைம் ஆல்ஸ் விட்டுருக்கலாம். அதை நம்ம பண்ணிடலாம், அதை ரொம்ப ஈஸியான வேலை. சும்மா ஒன்று ஒன்று க்ளைம் பண்ணி கிடக்க முடியாது. ஒரேடியாக க்ளைம் ஆல்ஸ் விட்டு கொடுத்துட்டா ரொம்ப வேலை சிம்பிள் ஆகிடும். இந்தமாரி எக்கச்சக்கமாக பேட்சை சேர்த்து வச்சுட்டு எட் பாஸோட ரிவார்ட்ஸை க்ளைம் பண்ணுற சுகமே தண்ணி தான் என்ன கைஸ் நான் சொல்கிறது. ஸோ இந்த பண்டில் தான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே இந்த எமௌண்ட் ஊரே ஏமாத்துற எமௌண்ட்றான் இத்தினது. ஓ இது கொஞ்சம் இந்த ஸ்டேஜ் ஸ்கேட் போர்டு எனக்கு பிடிக்கல, பட் இந்த லூட் கிரேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து இதுனது இந்த ஸ்கேட் போர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை நான் யூஸ் பண்ண போகிறேன் இனிமேல். ஓகே ஒரே ஒரு எவல்யூஷன் ஸ்டோன் கொடுத்துறேன் எனக்கு வளர்க்க போல. பேலன்ஸ் இருக்க ரிவார்ட்ஸையும் அந்த ஒரு லூட் கிரியேட்டையும் நம்ம ஓப்பன் பண்ணேன். மேபி லக் இருந்தால் நமக்கு மேஜிக் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை என்னோட ப்ரொஃபைல் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சமயம் நான் 3 சீசன் மட்டும் லேட் பாஸ் போட்டிருக்கேன். அதை தவிர எல்லா சீசனும் போட்டிருப்பேன். காரணம் என்னென்னா போன சீசன் பார்த்தீங்கன்னா லேட் பாஸ் 600 டைமண்ட். அதுக்கு முன்னாடி சீசன் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் வந்துட்டு, பட் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி சீசன் வந்து என்கிட்ட வந்து டைமண்ட்ஸ் இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு என்ன மிஸ்ட்ரி ஷாப்பில் கிடச்சிட்டு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.